இன்னைக்கு ஈஸியா கரச்ச மாவு தோசை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 1 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு. அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், மெல்லிசா நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கடுகு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு. இப்போ எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இப்போ முதல்ல மாவை கரைச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு இத போட்டு முதல்ல கலந்துடலாம். ரவா தோசைக்கு இருக்கிற மாதிரி நீர்த்து இருக்கணும். மாவு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீர்த்த கரைச்சாச்சு. வாணலியில கொஞ்சம் எண்ணெயை விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு, ஜீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு இதை பச்சையாகவும் போடலாம், வதக்கியும் போடலாம். கடுகு ஜீரகம் பச்சையாக கூட போட்டுக்கலாம். அதில் இப்போ கல் காஞ்ச உடனே நான் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணல. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கரச்ச மாவு தோசை. கரச்ச மாவு தோசை ரெடி ஆயிடுத்து. நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி பண்ணிருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்க. Please don't forget to subscribe for more videos. Click I.